வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். பல ஆண்டுகளாக நடந்து தேய்ந்து போயிருந்த தமிழர்களின் கால்களுக்கு ஓய்வு கொடுத்து பேருந்துகளில் பயணிக்க வைத்த பெருமை டிவி சுந்தரம் ஐயங்காரையே சேரும். வாகனங்களில் செல்வதே கனவாக இருந்தபோது முதல் முதலில் பேருந்து சேவையை தொடங்கினார். டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தை 1911 தொடங்கி தஞ்சாவூர் புதுக்கோட்டை வழித்தடத்தில் 1912 பேருந்து சேவை தொடங்கி தென்னிந்தியாவில் சாலை போக்குவரத்து துறைக்கு முன்னோடியானார். பிறகு இந்தியாவின் மிக பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்தார். டிவி சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் தொடங்கிய நிறுவனம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மோட்டார் தொழில், மோட்டார் சேவைகள் என பல துறைகளில் பறந்து விரிந்தது. இப்போது டிவிஎஸ் குழுமத்தை சேர்க்காமல் ஆசிய ஆட்டோமொபைலே இல்லை என்ற அளவிற்கு வளர்ச்சி கொண்டுள்ளது. டிவி சுந்தரம் 1877 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருக்கருங்குடி என்ற ஊரில் பிறந்தார். திருச்சூரில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8 திருநெல்வேலி இந்து கல்லூரியிலும் கோயம்புத்தூர் போதனா பயிற்சி கல்லூரியிலும் படித்தார். அவரின் மனம் தொழில் தொடங்க வேண்டும் என்பதில் மையம் கொண்டிருந்ததால் அவர் கல்லூரியிலிருந்து வெளியேறி பிரம்பு, சவுக்கு போன்றவற்றை வர்த்தகங்களுக்கு மொத்த விற்பனை செய்ய தொடங்கினார். பிறகு திருச்சியிலும் தஞ்சையிலும் ரயில்வே குமாஸ்தாவாக சில காலம் வேலை செய்தார். தந்தையின் மறைவுக்கு பிறகு தனது பங்காக கிடைத்த பணத்தை மூலதனமாக கொண்டு தேக்கு மரங்களை இறக்குமதி செய்து மர வியாபாரம் செய்தார். பிறகு கான் பகதூர், காதர் நவாஸ்கான் என்பவருடன் கூட்டாக 1912 தஞ்சாவூர் புதுக்கோட்டை பேருந்து சேவையை நடத்த தொடங்கினார். அந்த கால பேருந்துகளில் ஆட்களுக்கு தகுந்தாற்போல பேரம் பேசித்தான் கட்டணம் வசூல் செய்யப்பட்டது. மேலும் ஆட்கள் நிறையும் வரை பேருந்தை நிறுத்தி காத்திருப்பது, காலை வரை இல்லாமல் நினைத்த நேரத்திற்கு பேருந்தை இயக்குவது என்று ஒரு ஒழுங்கின்மை இல்லாமல் இந்த முறையை மாற்றி அமைத்து இவ்வளவு தூரத்திற்கு இவ்வளவு கட்டணம் என்னும் நடைமுறையையும், பயணிகள் கொடுக்கும் காசுக்கு ரசீது வழங்குவது என்னும் நடைமுறையையும் கொண்டு வந்தவர் டிவிஎஸ். எல்லாவற்றிற்கும் மேலாக பேருந்து எப்போது புறப்பட்டு எப்போது போய் சேரும் என்பதே தெரியாமல் இருந்ததை மாற்றி குறிப்பிட்ட நேரத்திற்கு இந்த பேருந்து புறப்படும் என்ற நடைமுறையை நாட்டுக்கு டிவிஎஸ் தான் அறிமுகப்படுத்தினார். சாலைகளில் கிடக்கும் மாடு குதிரைகளின் லாடங்களால் டயர் பஞ்சராகி பேருந்துகள் அடிக்கடி நின்று போயின. இதனை தடுக்க ஒரு காந்த வண்டியை டிவிஎஸ் அறிமுகப்படுத்தினார். ஏறத்தாழ 4 நீளமுள்ள பெரிய காந்தம் பொருத்தப்பட்ட வண்டியை சாலையில் ஓடவிட்டார். சாலையில் கிடந்த அனைத்து இரும்புகளும் காந்தத்தில் ஒட்டிக்கொள்ள டிவிஎஸ் பேருந்துகள் பஞ்சராகாமல் ஓட ஆரம்பித்தது. புதுக்கோட்டையில் பஸ் சர்வீஸ் நடத்தி வரும் போதே வெளிநாடுகளிலிருந்து மோட்டார் வாகனங்களையும் உதிரி பாகங்களையும் இறக்குமதி செய்து மற்ற நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து வந்தார். புதுக்கோட்டை பஸ் சர்வீஸ் ஒப்பந்த காலம் முடிந்ததும் மதுரையில் சிறிய அளவில் ஒரு வியாபாரத்தையும் தொடங்கினார். 1929 ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி வாகனங்களுக்கும் உதிரி பாகங்களுக்கும் டிவிஎஸ் நிறுவனம் நேரடி ஏஜென்சி உரிமம் பெற்றது. முட்டைக்கோஸ் புதிதாக மார்க்கெட்டுக்கு வந்தபோது அதன் சுவை எப்படி இருக்கும் என்று தெரியாமல் யாருமே வாங்கவில்லையாம். ஒரு காய்க்கே இந்த நிலை என்றால் 1000 ரூபாய் மதிப்புடைய காருக்கு குதிரை வண்டியிலும் மாட்டு வண்டியிலும் பவனி வந்த ஜமீன்தார்களிடம் கார்களை விற்பனை செய்ய டிவிஎஸ் செய்த யோசனை ஆச்சரியமானது. புது காருடன் நேரடியாக செல்வந்தர் ஒருவரின் வீட்டிற்கு போவாராம். டிரைவரையும் காரையும் அவர் வீட்டிலேயே விட்டுவிட்டு அந்த செல்வந்தர் அதுவரை பயணித்து வந்த குதிரை வண்டியில் கிளம்பி போய்விடுவாராம். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் செல்வந்தர் வீட்டிற்கு போவாராம். இடைப்பட்ட நாட்களில் காரில் பயணித்து அதன் சொகுசுக்கு அடிமையாகிவிட்டிருப்பார் அந்த செல்வந்தர். காரை திருப்பி தர மனமில்லாமல் தேவையான பணத்தை கொடுத்து காரை வாங்கிவிடுவார் ஜமீன்தார். இப்படி மிக எளிதாக காரை விற்று வெற்றிகரமாக வீடு திரும்புவாராம். குதிரை வண்டியை வாங்கி கொண்டு காரை விற்ற திட்டமே பழையதை கொடுத்து புதிய பொருட்களை வாங்கிச் செல்லும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் திட்டங்களுக்கெல்லாம் முன்னோடி.
இப்படி வெற்றிகரமான தொழிலதிபராக விளங்கிய இவர் ஏப்ரல் 28, 1955 அதிகாலையில் கொடைக்கானலில் உள்ள தன் வீட்டில் காலமானார். அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் வெண்கலமும் பளிங்கும் கொண்ட இவரின் மார்பளவு உருவச்சிலை மதுரையில் ஆகஸ்ட் 7, 1957 அந்த ஆண்டு மத்திய வணிக அமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.